ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 23/3/2020 இன்றைக்கான துபாய், ஓமன், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் நாட்டு செய்திகள். துபாய் நாட்டின் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் திங்களன்று சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் 45 பேர் புதிதாக தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 198 உள்ளது எனவும், மேலும் இந்நோயிலிருந்து 3 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், மொத்தமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 41 உள்ளது எனவும் அறிவித்துள்ளார்கள். மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் வரும் அனைத்து விமானங்களுக்கும் தடை விதித்துள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் சிவில் போக்குவரத்து ஆணையம் இந்த முடிவை எடுத்துள்ளது. தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த முடிவு வந்துள்ளது எனவும், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கான எமிரேட்ஸ் முழு விமானங்களும் புதன்கிழமை முதல் நிறுத்தப்படும் என்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் அகமது பின் சயீத் அல் மக்தூம் அறிவித்துள்ளார். சரக்கு மற்றும் அவசரகால விமானங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன எனவும், இந்த முடிவு அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நடைமுறைக்கு வரும் எனவும், இந்த தடை 14 நாட்களுக்கு இருக்கும் எனவும் அவர் கூறினார். மேலும் ஒரு அறிக்கையில், சிவில் விமான போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் அவசர காலத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்டினர் வெளியேறுவதற்கான விமானங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது எனவும், சுகாதார மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தல்களின்படி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அதிகாரிகள் கூறினர். மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் வெளியிட்டுள்ள ஒரு கூட்டு அறிக்கையில், குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் தேசத்தில் வாழும் அனைவரும் வெளியில் செல்லும் பொழுது தங்களுக்கு சொந்தமான குடும்ப கார்களை பயன்படுத்த வேண்டும் எனவும், ஒரு வாகனத்திற்கு அதிகபட்சம் 3 நபர்கள் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறார்கள். பொது போக்குவரத்து மற்றும் டாக்ஸிகளை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் பின்னர் வழங்கப்பட உள்ளன எனவும் அந்த அறிக்கையில் உள்ளது. மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் லூலு ஹைப்பர் மார்க்கெட் குழுமத்தின் தலைமை தகவல் தொடர்பு அதிகாரி வி வசந்தகுமார் செய்தியாளர்களிடம், முன்னணி சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் ஹைப்பர் மார்க்கெட்டுகள் அரபு எமிரேட்ஸ் முழுவதும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக திறந்திருக்கும் என்று அறிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அனைத்து 76 கிளைகளும் தினமும் காலை 8 மணி முதல் 12 மணி வரை தொடர்ந்து செயல்படும் எனவும், செயல்பாட்டு நேரங்களில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பிற்காக, வாடிக்கையாளர்களின் தூரத்தை உறுதி செய்வதற்காக தொலைதூர ஸ்டிக்கர்கள் வைக்கப்பட்டுள்ளன எனவும், கூடுதலாக யூனியன் கூப் வாடிக்கையாளர்கள் அங்காடிக்குள் நுழைந்தவுடன் லேட்டெக்ஸ், வினைல் கையுறைகள் மற்றும் சானிடைசர் பாட்டில்களை பயன்படுத்த ஏற்பாடு செய்துள்ளது எனவும், ஒவ்வொரு ஷாப்பிங் தள்ளுவண்டியும் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் பயன்பாட்டிற்கு பிறகு சுத்திகரிக்கப்படுகின்றன எனவும் அவர் கூறினார். ஓமன் நாட்டு செய்திகள். ஓமனில் 2 இந்தியர்கள் காணாமல் போகியுள்ளனர். ஓமனில் உள்ள மஸ்கட் வாட்டர் பெட்டில் கொல்லத்தைச் சேர்ந்த சுஜித் மற்றும் கண்ணூரைச் சேர்ந்த விஜித் ஆகியோரை காணவில்லை. இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்ததை அடுத்து போலீசார் அவர்கள் சென்ற வாகனத்தை தேடி கண்டுபிடித்தனர். அவர்கள் பயணித்த வாகனம் மஸ்கட்டில் இருந்து 275 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இப்ரி மாகாணத்தின் குபாரில் கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அல் ரஹ்மா சிறுமலையின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளில் நேற்று முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. ஜாபர் அல் அக்தர் சாலையில் பலத்த மழை பெய்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் பாதுகாப்பு உத்தரவுகளை பின்பற்றவும் சிவில் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இன்னும் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். சவுதி அரேபியாவின் செய்திகள். சவுதி அரேபியாவில் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று முதல் 21 நாட்களுக்கு இரவு 7 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவை மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் விதித்தார். இதற்கிடையில் சவுதி அரேபியாவின் ஊரடங்கு உத்தரவை மீறுபவர்களுக்கு 10,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் எனவும், இரண்டாவது முறையாகவும் ஒருவர் உத்தரவை மீறினால் அபராதம் இரட்டிப்பாகும் எனவும், மூன்றாவது முறையாக அதை மீண்டும் மீறினால் 20 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் அடைக்கப்படுவார் எனவும் சவுதி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடுமையான நடவடிக்கைகள் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதால் வரவிருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக ஊரடங்கு உத்தரவின் போது வீட்டிலேயே தங்கியிருக்கவும், அவசர நிலை மற்றும் தீவிர தேவைகளை தவிர்த்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அதிகாரிகள் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். பஹ்ரைன் நாட்டு செய்திகள். பஹ்ரைன் சுகாதார அமைச்சின் துணை செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில், ஈரானில் உள்ள பஹ்ரைன் குடிமக்கள் மார்ச் 23 திங்கட்கிழமை ஒரு பட்டய விமானம் மூலம் நாடு திரும்புவதாக அறிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், தொற்று நோயை தடுக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்த
அமைச்சகம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், நடவடிக்கைகளில் ஒரு சிறப்பு மருத்துவக் குழுவின் மேற்பார்வையின் கீழ் அவர்கள் நாட்டிற்கு வந்தவுடன் அனைத்து குடிமக்களுக்கும் உடனடி ஆய்வக சோதனைகள் தொடங்கும் எனவும், சோதனையின் முடிவுகளின் அடிப்படையில் குடிமக்கள் ஒரு முன்னெச்சரிக்கை தனிமைப்படுத்தப்பட்ட மையம் அல்லது சிகிச்சை மையங்களுக்கு மாற்றப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். மேலும் தொற்றுநோய்க்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் வெள்ளிக்கிழமை பிரேயர் உட்பட பிரார்த்தனைகள் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சுகாதாரத்துறை கூறுகையில், தொற்றுநோய் தடுப்பிற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும், குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அச்சம் தவிர்த்து அரசாங்கம் அறிவித்த முன்னெச்சரிக்கைகளின்படி கடைபிடித்து அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.